இஷா யோகா வந்தாச்சு. ஃபுல்லாக இங்கே தான் வைக்கிறோம். கொடுத்தானே இதெல்லாம் 8 மணி மேலே தரப்போம். எங்களோட நிலைமை நின்றுட்டு சாப்பிட்றோம். நின்றுட்டு சாப்பிட்றோம். நாங்கள் வயசானவங்க கீழே படுத்துட்டு இருக்காங்களா, எதுவும் பண்ண முடியாது. நின்றுட்டு சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றான்னா, தம்பி எக் பிரியாணி. எக் பிரியாணி சாப்பிட்றான். ஐஆர்எஸ்ல வாங்கினதுதான். ஐஆர்எஸ் அது அந்த இது ட்ரெயினோட இது. சரி விட, எதுவும் 15 ரூபா. எங்கள் வீட்டு மூடையிலேருந்து 5 ரூபான்னு கொடுப்பாங்க இந்த பிரியாணி. பையன் வந்து 60 ரூபான்னு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். ஃபஸ்ட் டைம் மோசமான ஒரு நிகழ்வு. இல்லை, ஊருக்கு ஆசை. சரி, இப்படியாக இந்த இரவு வந்து இப்படி முடியுது. நாளை காலையில் லேட்டாக வந்துருக்கலாம் வெளியில். ஏய், நம்ம கிளம்புறது எவனந்தில்லடா, காலியாக தான். காலையில் 5 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக் பட்டியா? கோவையில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்படியா? இஷா யோகா வந்தாச்சு. இஷாவிலிருந்து காந்தி 7 மணி. இப்போ ஆரம்பது உள்ளே வந்தது அந்த ட்ரெயின் தான், 14D. 9 மணிக்கா? ஓகே, இதுதான் வந்து டைமிங். ஒரு பஸ்ஸு உள்ளே வந்தால் தான் இன்னொரு பஸ்ஸு வெளியிலே போக முடியும். ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது. வெள்ளிங்கிரி 3 கிலோமீட்டர் இங்கேருந்து போயிடலாம். வெள்ளிங்கிரிக்கு போயிட்டு அப்படியே ட்ரக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலாமா? இந்த உணவகம் போங்க. அருமையாக இருக்குது, அருமையாக. அவர் ஒருத்தர் தான்ப்பா இந்த கெட்டப்புக்கு கரெக்டாக இருக்கு. அப்படியா சிங் வராப்பு. ஸோ 6 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். 6 மணிலேருந்து 8 மணி இருக்கும். ஃபுட் கோர்ட்டு இருந்தாச்சு. செத்ததுக்கப்புறம் இதில் உட்காந்து தள்ளின்னு போவேன். ஓ, இதெல்லாம் ஃபுட்டு தான் இல்லை? ஒன்று மட்டும் தான் இருக்கா? அது ஒன்று மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபுட் கோர்ட் தானே 8 மணி மேலே தரக்கும். ஐடி கம்பெனி, ஐடி கம்பெனி தான் இது. கார்டனா இது? அப்பா ஸோ மயிலாக இருக்கு பாருங்க.
வாவ். வாவ், தண்ணி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு தண்ணி. இங்க நம்ம வந்தாச்சு. இதுதான் தியான லிங்கம். இது பேக் சைடா? தியானம் பண்ற இடம். சேவ் சாயில். அவள் தான் கிளம்பலாமா? யூ, யாரோ தியானம் பண்றாருப்பா. இங்க தியானம் பண்ணல, அவரு இன்ஸ்டால் ரீல் எடுக்கிறாரு, ரீல்ஸ் போடுறாப்புல. சரி, விடைபெற்று வருகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம்டா மாப்பிள. எங்க இருந்து? கோவை. ஈஷா தரிசனம், திவ்ய தரிசனம். ஏ, இது இன்னொன்று வேறடா. இது ஆதியோகி திவ்ய தரிசனம், பௌர்ணமி அமாவாசை, 7 மணிக்கு இன்னும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மேப் இங்கே இருக்கு. ஸோ ஈஷா யோகாவில் பார்சல், நோ பார்சல். ஸோ சாப்பாடு ரொம்ப அதிகங்க. ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ இங்கே தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ இதுதான் இட்லி. வாங்கி தான் ஆகணும். காலையில் ஈஷா யோகால இட்லி. தண்ணி பாருங்களேன், என்னங்க இது இவ்வளோ கலரில் இருக்குது? கலர் தண்ணி. ஈஷா யோகால இப்படி தான் கொடுக்குறாங்க தண்ணி. ஸோ 30 ரூபாய்க்கு இப்படி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இதோட முடியுது.